ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம லா ஆஃப் டாட் அப்படின்ற சப்ஜெக்டை பற்றி பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படி அந்த டீட்டெயில்ஸை பற்றி ஃபுல் என்டையர் ஆக்டை பற்றி லாஸ்ட் வீடியோஸில் நிறைய போஸ்ட் பண்ணியிருந்தேன். எங்கள் சேனலில் பிளேலிஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நான் ஏன் சப்ஜெக்டாக எடுத்து உங்களை போர் அடிக்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் ஃபைனலாக உங்களுக்கு கிரிமினல் ப்ரொசீஜர், அதாவது ஒரு கேஸ், ஒரு கிரிமினல் ஃபைண்டிங்ஸ் நடந்ததில் இருந்து ஸ்டேஷனில், அதுக்கப்புறம் கோர்ட்டில் என்னென்ன ப்ரொசீஜர் நடக்குது, அது எப்படி ஒரு ஸ்டேஜ் ஆஃப் ப்ரொசீஜர் நடக்குது, கிரிமினல்லையும் சரி சிவில்லையும் சரி, இல்லை ஒரு ஃபேமிலி கேஸாக இருந்தாலும் சரி, எப்படி நடக்குதுன்றதை நான் வந்து ஃபைனலாக சொல்கிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேசிக்காக சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கும், அதாவது ஒரு கிரிமினல் அஃபென்ஸாக இருக்கட்டும், ஒரு ஒரு டேர்ம்ஸ் பார்த்திங்கன்னா லீகலில் அது எதுக்காக என்ன அஃபென்ஸு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நான் கிரிமினல் ப்ரொசீஜர் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்காக தான் ஒரு ஒரு சாப்டராக ஃபஸ்ட்டு சப்ஜெக்டை கவர் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய நேயர்கள் பார்த்துட்டு இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா ஏற்கனவே சில பேர் அட்வொகேட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் இந்த கிளாஸு. சில லா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இது வந்து புதுசாக கற்றுப்பாங்க. நார்மலாக ஆர்டினரி பீப்புள்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க வந்து என்ன இதோட மீனிங் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இது எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் ஒரு ப்ரொசீஜர் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னாலே அதோடய மெத்தட் என்ன, அது எதுக்காக வந்து ஒரு கிரிமினல் ப்ரொசீடிங், ஒரு சிவில் ப்ரொசீடிங்களோ இல்லை ஒரு ஃபேமிலி ப்ரொசீடிங்களோ எப்படி வந்து கோர்ட்டில் வந்து நடக்குது, அதோடய தீர்வு என்ன, எப்படி நம்ம தீர்வு காண்கிறோம் கோர்ட் வழியாக அப்படின்றது புரியும். ஸோ அதுக்காக தான் இந்த கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். யாரும் போர் அடிக்குதுன்னு நினைக்க வேண்டாம், இதை நல்லா கவனமாக பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு நிறைய புது விஷயங்கள் தெரிய வரும். அதில் இதில் எதனா டவுட்ஸ் இருந்தாலும் எங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க, அதுக்கான தெளிவான வீடியோ அடுத்த வீடியோலையும் நாங்கள் போடுறோம். இதில் நீங்கள் எங்களை நேரடியாக கால் பண்ணனாலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணுனாலும் எங்களை கண்டிப்பாக அழைக்கலாம், நான் உங்களுக்கு இங்கே டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம டாட் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட். நீங்கள் ஒரு ஒரு டாப்பிக்லையும் கேட்டிங்கன்னா, நீங்கள் நடைமுறை வாழ்க்கையிலேயே நம்ம நிறைய சில தவறுகள் நடக்கும், ஆக்சிடெண்ட் நடக்கும். இது நம்ம இதுக்கு வந்து காம்பன்சேஷன் வாங்க முடியுமா, இதுக்கு வந்து நம்ம கோர்ட்டுக்கு போக முடியுமா, இதுக்கு வந்து நம்ம தீர்வு காண முடியுமா, நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது என்னென்ன விஷயத்துக்கெலாம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த டாட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா. இதில் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, டாட் அப்படின்னா என்னென்னா சிவில் ராங். எக்ஸாம்பிள், ஒரு ஆக்சிடெண்ட், ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது, நிறைய டைப் ஆஃப் ஆக்சிடெண்ட். ஒரு கார் விபத்து நடக்குது, அது ஒரு விபத்துன்னு வச்சுக்கோங்க. ஒன்று வேணா ஒருத்தர் நாய் வளர்க்குறாரு, அந்த நாய் வந்து உங்களுக்கு கடிச்சிடுது, அப்போது அதுக்கு வந்து கேஸ் கொடுக்க முடியுமா, அவங்ககிட்ட அந்த காம்பன்சேஷன் வாங்க முடியுமானா முடியும். ஸோ நிறைய விஷயம் நம்ம எதுக்கெல்லாம் லீகல் விஷயத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கோர்ட்டுக்கு இது வந்து அஃபென்ஸுன்றதே நம்ம தெரியாமல் இருந்திருப்போம். அது எல்லாத்துக்கும் தீர்வு வந்து பார்த்திங்கன்னா இந்த டாட்டில் இருக்குது. இந்த டாட்டில் இருக்க ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக, நடைமுறை வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அன்னோன் பர்சன் உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாரு, அது வந்து என்னன்னு சொல்லுவோம் லீகலில் பார்த்திங்கன்னா, ட்ரெஸ்பாஸ்ன்னு சொல்லுவோம், ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் அப்படின்ற சொல்லுவோம். ஸோ இது மாதிரி ஒரு வேர்டு இருக்குதுன்றதே இந்த ஆர்டினரி பீப்புளுக்கு தெரியாது. ஸோ இந்த டாட்டில் எங்கள் கிளாஸை ஃபுல்லாக கவனிச்சிங்கன்னா இதில் என்னென்ன லீகல் டேர்ம்ஸ், அதுக்கான தண்டனைகள் என்ன, அதுக்கான தீர்வுகள் என்ன, இது கோர்ட்டுக்கு போகலாமா, இதனால் காம்பன்சேஷன் வாங்க முடியுமா அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரியும். என்னோடய கிளாஸ் ஒவ்வொன்றத்தையும் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா. ஸோ ஒவ்வொரு டாப்பிக்லேயும் ஒரு இம்பார்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், அது நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ என்னோடய வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ உங்களுக்கு அதில் இதுக்காக இதை வச்சு என்ன செய்யலாம், நீங்கள் இதுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் ரைஸ் பண்ணலாமா, கோர்ட்டுக்கு போகலாமா, காம்பன்சேஷன் வாங்கலாமா, முதல்ல இது இது வந்து ஒரு தப்பான விஷயந்தானா, இது வந்து ஒரு கிரிமினல் அஃபென்ஸா இல்லை சிவில் அஃபென்ஸா, இல்லை இது என்ன டைப் ஆஃப் அஃபென்ஸில் வரும் அப்படின்றது எல்லாமே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இந்த டாட். டாட்டில் இருக்க ஒவ்வொரு எக்ஸாம்பிள் ஃபீச்சர்ஸும் பார்த்திங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஏன்னா இதில் நடைமுறை வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு க்ரைமை தான், அதாவது ஒரு ஆக்சிடெண்ட், ஒரு சிவில் ராங், அதை தான் வந்து இதில் ஃபுல்லாகவே சொல்லியிருப்பாங்க. ஸோ பேசிக்காக டாட் அப்படின்னா என்னென்னலாம் பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு சிவில் ராங், எக்ஸாம்பிள் ஒரு ஆக்சிடெண்ட். அடுத்தது ப்ரீச் ஆஃப் டியூட்டி கிவன், அதாவது நீங்கள் ஒரு வேலையை கொடுக்குறாங்க, அந்த வேலையை அவங்க ப்ரீச் பண்ணிடுறாங்க. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு டாக்டர் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்,
ஒரு பேஷண்ட்டுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டை அவர் தப்பாக செஞ்சுருந்தார் கூட நெக்லஜென்சி ஆஃப் த சர்வீஸ் அப்படின்ற முறையில் நம்ம கேஸ் ரைஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் ஒரு பிரீச் ஆஃப் டியூட்டி, அதுக்கு இன்னர் கேஸ் ரைஸ் பண்ணணும். எப்படி பண்ணணும்? ராங்ஃபுல் ஆக்ட், வைலேஷன் லீகல் ரைட்ஸ். ஸோ இந்த வேர்ட்லேயே உங்களுக்கு புரியும், ராங்ஃபுல் ஆக்ட் எங்கே தப்பு நடந்தாலும் சரி, வைலேஷன் ரைட்ஸை வந்து வைலேஷன் ஆகிருந்தாலும் சரி, அதுக்கான தீர்வு என்ன? ஸோ இப்போ நீங்கள் வயலேஷன் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னா என்னன்றது நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். இந்த மாதிரி ஒரு ஒரு லீகல் சப்ஜெக்ட்டுக்கும் அடுத்த சப்ஜெக்டை நீங்கள் முன்கூட்டியே படிச்சிருந்தால் அதில் இருக்க டேர்ம்ஸ் தெரிஞ்சிருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் எடுத்தேன். ஏன்னா கான்ஸ்டியூஷனோட பேசிக் சப்ஜெக்ட் எல்லாத்தோட லீகல் ஆக்ட்லேயும் ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. ஒரு சின்ன சின்ன வேர்ட் கூட ஒவ்வொரு இடத்துலையும் யூஸ் ஆகும். அதனால் நம்மளுக்கு கான்ஸ்டியூஷன் தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் நான் கான்ஸ்டியூஷனை முன்னாடி எடுத்திருக்கேன். அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நாலாவது விஷயம் என்னென்னா, அன்லாஃபுல் ட்விஸ்டட் அண்ட் க்ராக்ட். அன்லாஃபுல் ஆக்ட், தவறான விஷயங்கள் நடக்குது. அதாவது நம்ம லீகலை மீறி, லீகலான விஷயம் நடக்கலாமா அன்லாஃபுல் நடக்குது, அதுக்கான தண்டனைகள்லாம் என்ன? அப்புறம் டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் கிரிமினல் ராங். இது வந்து கிரிமினல் ராங்கில் வராது. ஏன்னா கிரிமினல் ராங்குன்னு சொன்னாலே நம்ம ஐபிசி போயிடுவோம் இல்லை சிஆர்பிசி போயிடுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க சிவில் அண்ட் ஆக்சிடெண்ட், அதுதான் வந்து டாட் வந்து சொல்லுது. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட், பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், இது வந்து டாட்டில் வராது. டாட் முழுக்க முழுக்க சிவில் அண்ட் ஆக்சிடெண்ட். டாட்டில் நீங்கள் ஒரு கேஸ் ரைஸ் பண்ணாலே முழுக்க முழுக்க அது காம்பன்சேஷனுக்காக மட்டுமே இருக்கும். இதில் ஏன் இன்ட்ரெஸ்ட் நான் சொன்னேன்னா, நம்மளுக்கு நிறைய விஷயம் வந்து எது தவறுனே தெரியாது. சாதாரணமாக பக்கத்து வீட்டில் ஒரு நாய் நம்மளை கடித்தா கூட அதோட உரிமையாளர்கிட்ட எப்படி காசு வசூல் பண்ணுறது, அதுக்கு எப்படி நம்ம ரைஸ் பண்ணுறது அப்படின்றபோது தான் இதில் ஃபுல்லாகவே வரும். அப்போது நீங்கள் இந்த டார்ட்டை கற்றுக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலேயும் நம்ம எப்படி வந்து அதுக்கான இது வந்து தப்புன்றதே நம்ம புரிஞ்சுக்கணுன்னா அது கண்டிப்பாக டார்ட் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் எப்படி நம்ம காம்பன்சேஷன் வாங்கிறது அவங்கக்கிட்டேருந்து, எங்கே போய் கேஸ் ரைஸ் பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படின்றது ஃபுல் டீட்டெயில் நான் வந்து கொடுக்குறேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு டாபிக் வந்து நான் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். அந்த ஒவ்வொரு டாப்பிக்லையும் கண்டிப்பாக நான் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர்ஸ் இருக்கும். அதனால் வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலேயுமே, அதுக்கு இன்ஸ்டாகிராம்லேயுமே இந்த பதிவுகளை கொடுக்குறோம். நீங்கள் அதுலேயுமே செக் பண்ணிக்கலாம். எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா வீடியோவையும் லைனாக பார்த்துட்டே வாங்க. நான் ஒவ்வொரு வீடியோலேயும் அது எதுக்கு எப்படி எப்படி கேஸ் ஆகுது, எப்படி ரைஸ் பண்ணோம் அப்படின்ற அந்த டாப்பிக்கை பற்றியும், அது எப்படி கேஸை கொண்டு போகணும் அப்படின்ற பற்றியும் நான் ஒவ்வொரு வீடியோலேயும் கொடுக்குறேன். ஸோ நம்ம இனி வரப்போகிற வீடியோவில் இந்த டார்ட்டை கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து நான் வேறு ஆக்டுக்கு போகிறேன். நன்றி நேயர்களே. இதில் எதனா டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.